ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் குக் வித் கோமாலி விஜய் டிவியில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஷோவாக போயிட்டுருக்கேன் சீசன் ஒன்று முடிஞ்சு சீசன் ரெண்டு முடிஞ்சு சீசன் மூணு தற்போது போயிட்டுருக்குங்க ஆனால் சீசன் ஒன்று சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது சீசன் டூவும் நல்ல ஓரளவுக்கு சூப்பராக போச்சு ஆனால் சீசன் த்ரீ எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமாக வந்துட்டு போகலை அப்படின்றது தான் தற்போது தெரிய வந்திருக்கு சீசன் ஒன் டூவை கம்பேர் பண்ணுறப்ப சீசன் த்ரீலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு டிஆர்பியும் அந்தளவுக்கு வந்துட்டு குக் வித் கோமாலிக்கு கிடைக்கல இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனம் வந்துட்டு பயங்கரமாக குழப்பி வந்திருந்தாங்க எப்படியாவது ஷோவை விரிவப்பா எடுத்துட்டு போயிடணும் மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சி வந்துகிட்டு இருக்கு அது இல்லை இந்த முறை வந்துட்டு உள்ள வந்தவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேன்ஸ் பட்டாலமும் கிடைக்கல ஸோ அதனால வந்துட்டு பெருசாக ஷோ ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு போய்கிட்டே இருந்துச்சு தற்போது இந்த விஷயத்த எப்படியாவது மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரத்தை குக் வித் கோமாலியில இறக்க போறாங்க வேற யாருமே கிடையாது நம்ம தான் சிவகார்த்திகேயனுடைய டான் திரைப்படம் இந்த மாதம் இறுதியில் வர இருக்கு அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காகவும் குக்வித் கோமாலியை கொஞ்சம் ரீச் ஆக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் சிவகார்த்திகேயனை ஒரு எபிசோட் முழுக்க அந்த கொக்வித் கோமாளிக்குள்ளே ட்ராவல் செய்ய வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் சம்மந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனம் சிவகார்த்திகேயன் விஜய் டிவிக்கு நிறைய கடமைப்பட்டிருக்காரு அது அது மட்டுமல்ல எந்த ஷோலாம் கொஞ்சம் மங்களாக போதோ அந்த ஷோவுக்கு இவரை கூட்டி வந்து வச்சோம்னா அந்த டைமில் கொஞ்சம் டிஆர்பி பிச்சுக்கிட்டு போவோம் இவரும் கொஞ்சம் ஷோவை வந்துட்டு தூக்கி விட்டுருவார் அப்படின்ற காரணத்துக்காகவே ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக சிவகார்த்திகேயனை இறக்கிடுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த வாரத்தில் குக் வித் கோமாளிக்குள்ள கொண்டு வந்து இந்த சீசனை எப்படியாவது ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக சிவகார்த்திகையும் விட ஃபேன்ஸ் அந்த நிகழ்ச்சியை பார்க்க தான் போகிறாங்க மறுபடியும் குக் வித் கோமாளி ஓரளவுக்கு கொஞ்சம் மறுபடியும் டிஆர்பிக்குள்ள என்ட்ரி ஆக தான் போதும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே மீது பொண்ணு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்